விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, today. எனது பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல ஒன் ஆஃப் தி கண்டெஸ்டண்டா இருக்கிற ஷிவின்குமே பாஸ்ட்ல லவ் ஸ்டோரி இருக்கா, அவங்க லவ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஷிவின் அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் பத்தியும் லவ் ஸ்டோரி பத்தியும் ஷேர் பண்ணும்போது மக்களோட கருத்துக்களாவே இருந்திருந்துச்சு. ஷிவின் அப்படின்னு சொன்னாலே ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெஸ்டண்டா இந்த வீட்டில் பார்க்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஜெண்டரா உள்ள வந்து இத்தனை நாள் சர்வைவ் பண்ணி அவங்களோட நடவடிக்கை எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்ல கேம் மைண்டடா இருக்காங்க அப்படின்னு மக்கள் கிட்ட இருந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஷிவின் அவங்களோட லைஃப்ல பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். பட் அதுக்குள்ள ஒரு குட்டி லவ் ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கல்ல. அண்ட் அதை பத்தி தான் நேத்திக்கு ஷிவின் ரக்ஷிதா அண்ட் விக்ரமன் கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. ஷிவின் வந்து சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அண்ட் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சேம் கம்பெனியில சேர்ந்து ஒருத்தர் தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு, கிட்டத்தட்ட அந்த லவ் 2 இயர்ஸ் வந்து கடந்து போச்சு அப்படின்னு, அண்ட் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிய வரவே லைக் ஷிவினுடைய அம்மா இது வந்து எங்க கொண்டு போய் முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க ஒரு ரூரல் ஃபேமிலியில இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவருடைய வீட்டார் எப்படி உன்னை ஏத்துப்பாங்க அப்படின்னு தெரியாது. நீ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது இதெல்லாம் உனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி இவங்களோட லவ்க்கு கண்டனம் தெரிவிக்காம அந்த பையனோட லைஃபை பத்தி நீ நினைச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஷிவின் கிட்ட சொன்னதாகவும், அண்ட் அதுக்கப்புறமா ஷிவினுமே அதே டிசிஷனை ஃபாலோ பண்ணி அவருக்கு என்னை விட ஒரு நல்ல லைஃப் அமையட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேச வேணாம் அப்படிங்கிற முடிவெடுத்துதான் தான் வந்து திரும்பவும் சிங்கப்பூருக்கு போகல. அப்படிதான் எனக்கும் எங்க அம்மாக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருந்தாங்க. அந்த 2 வருஷம் உங்களோட லவ் ஸ்டோரி ரொம்ப நல்லா போச்சு அப்படின்னு, அவங்க வந்து எங்களோட கோவில் திருவிழாக்க வந்திருக்காங்க, நாங்க நிறைய பிளேசஸ் அதாவது கோயில நாங்க விசிட் பண்ணிருக்கோம், எங்களோட ஊருக்கு வந்த போது அவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு, என் ஃபேமிலியில ரொம்ப நல்லா ஜெல் ஆயிட்டாரு, அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகாது, நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும், அவங்களோட ஃபேமிலியில என்னை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அவர்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். பட் அவங்களோட வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ரொம்ப நல்லா தெரியும், நான் வந்து பேசாத இருக்கிற டைம்ல அவருடைய அம்மா ஏன் நீ வந்து கால் பண்ண மாட்டேங்கிற, அடிக்கடி எங்க எல்லார்கிட்டயுமே கால் பண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பல, பட் இப்பெல்லாம் நீ பேசாததுனால அவனே ரொம்ப பேடா ரியாக்ட் ஆகுற அப்படின்னு சொல்லி நிறைய டைம் எனக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி தான் இருக்கேன், இப்பவுமே அப்படிதான் இருந்துட்டு இருக்கேன். அதனாலதான் என்னோட அம்மாவை பிரிய வேண்டிய நிலைமை கூட எனக்கு வந்திருந்துச்சு. என்னோட வீட்டுல எல்லாமே அக்செப்ட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு அந்த லவ் ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஏதேதோ பசங்க தெரியாதனமா எனக்காக செஞ்ச விஷயங்கள் எல்லாமே எங்க அம்மா நான் தான் ஏதோ அவங்களுக்கு ஹோப் கொடுத்துருக்கேன், அதனாலதான் அவங்க எல்லாமே இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன தப்பா எடுத்துக்கிட்டாங்க. நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன், எங்க வீட்டுல எக்கச்சக்க பிரச்சனை வந்திருக்கு. பிரச்சனை எல்லாமே வந்துட்டு இருக்கும் போது அது ஒரு தீபாவளி டைம், அந்த டைம்ல முறுக்கு செய்யறதுக்காக வச்சிருந்த நிறைய டின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த டின்ன வச்சு என்ன அடிச்சிருக்காங்க. நீ கண்ணாடியில முகம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்னை எங்கேயுமே போக விடல, அந்த ரூம்லயே தான் நான் கிடந்துட்டு இருந்தேன். என்னை வந்து வெளியவே வர விடாம அந்த ரூம்லயே அடைச்சு வச்சிருந்தாங்க. எனக்கு சாப்பாடு கூட டோருக்கு அடியில தான் வந்துட்டு இருக்கும். அப்படி எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே நான் அனுபவிச்சு எல்லாமே கடந்துதான் இப்ப வந்திருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பட் இப்பவும் என்னோட மனசுல அவர் தான் இருக்காரு அப்படின்னும், கண்டிப்பா இதுக்கப்புறமா அவருக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும் அப்படின்னு சொல்லி நானுமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்கும் பொழுது ரக்ஷிதா வந்து அந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னதான் நீங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னாலும் அவருக்கு நீ கொடுத்த கனவுகள் எதையுமே அவரோட மைண்ட்ல இருந்து அழியாது இல்லையா, ரொம்ப அற்புதமான நினைவுகளா இருக்கும், அதை வச்சுதான் அவர் டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு, அதை மறக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவார் இல்ல அப்படின்னு சொன்னப்போ ஷிவின் கூட அதேதான் நானுமே அப்படியே இருந்துகிட்டு தான் இருக்கேன், என்னால அவரை மறக்க முடியல, அதுக்கப்புறமா எந்த வித ரிலேஷன்ஷிப்லயுமே நான் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்களோட பாஸ்ட் லவ் பத்தி ஷேர் பண்ணிருந்தாங்க. சோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நெஞ்சிருங்க. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, today.